கிச்சன். இன்னைக்கு சோளா பூரி சன்னா மசாலா எப்படி டேஸ்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சன்னா கிரேவி பண்ண நான் 1/4 கிலோ சன்னா நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 12 hours ஊறி இருக்குது அது. இப்போ அதை குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம ஊற வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் வச்சு இறக்கிக்கலாம். 4 விசில் வச்சு இறக்கிட்டோம். இப்போ கடலை வந்துருச்சான்னு பார்ப்போம். கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுப்போம். கிரேவி செய்ய 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் வாணலில். அப்புறம் 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 லவங்கப்பூ, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன், 4 முந்திரி பருப்பு. இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கடலையில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ரெண்டத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சுருக்க கடலையும் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கடலை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கடலையில் கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருக்கேன், இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடலையை அரைச்சிட்டோம். இப்போ இதை கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கிறத கிரேவியில் ஆட் பண்ணலாம். நாலு ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரில். லேசாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கலாம். கடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா 1-3 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை பால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். சோளா பூரி பண்ண நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ இதை 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம சோளா பூரி செய்ய போகிறதால கொஞ்சம் உருண்டை மாவு பெருசாக தான் எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தொட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பூரி போடலாம். மாவு உருட்டும் போது கொஞ்சம் மெலிசாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக உருட்டினா தான் நல்லா பூரி கிளம்பி வரும். இப்போ டேஸ்டான சோளா பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம்.